வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே பானிபூரி எப்படி சிம்பிளாக செய்கிறது, அதாவது ரோட்டு கடையில் வச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி பானிபூரி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடவே அதில் இன்னொரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சது, அது இல்லாமல் கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு, ப்ளஸ்ஸு சாட் மசாலா கொஞ்சம். முதல்ல உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துருங்க ஃபுல்லாக. அப்படியே பாருங்கள், சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதுக்கு நம்ம வந்து பூரி செய்யலை, ரெடிமேடு பூரி இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு உப்பு போட்டாச்சு, மிளகாய் தூள், கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம். சாட் மசாலா இருக்குன்னா, கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால ஜீரண கோளாறு, அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுக்காக சேட் ஆகும். அது அந்த ப்ராப்ளம் வராது, அதுக்காக சாட் மசாலா யூஸ் பண்ணுறது. இது வந்து வெறும் உள்ளே வைக்கிற மசாலுக்கு மட்டும்தான், அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு கடைசியில் அந்த கொத்தமல்லி தழையும் வெங்காயத்தையும் கலந்து அது நல்லா கலக்கி விட்ருங்க. இந்த மாதிரி மேஷ் இருந்துன்னா கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி வரும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி தான் சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். கடையில் கொண்டக்கடலை இதெல்லாம் கலக்குவாங்க, நாங்கள் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொத்தமல்லி தழையும் வெங்காயத்தை எல்லாம் கலக்கி போட்டு எல்லாம் கலந்து விட்ருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து இந்த பூரி தான் யூஸ் பண்ண போகிறோம். கடையில் வந்து வாங்கினது தான், இது ரெடிமேடு பூரி தான். மேக்ஸிமம் இப்போ எல்லா கடையிலையுமே இந்த பூரி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வடகம் கத்தல் கடைகள்லாம் கிடைக்காது, அங்கேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஹோல்சேலில் வாங்குறவங்க வடக மொத்தம் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு, இப்போ உள்ள வைக்க வேண்டிய மசால். இப்போ அடுத்ததாக பூரியெல்லாம் பொறிச்சு எடுத்து வந்துடலாம். பானிக்கு நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, இதுதான் பேக்கர்ஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணுற பானிபூரி மிக்ஸு. அந்த தண்ணிக்கு யூஸ் பண்ணுறது, அதில் வந்து 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாக்கெட், இது பாக்கெட் போட்டால் போதும். இதோட விலை வந்து 35 ரூபா தான், அதுதான் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்தது பூரி போட்டால் சென்னையில் பொறிஞ்சு வருது கொஞ்சம் கொஞ்சம். பாருங்க, அப்படியே ஒன்றா பொங்கி வரும். அப்புறம் திரும்புறது வந்து அதே திரும்பிடும், ஒரு சிலர் மட்டும் நம்ம திரும்பிட வேண்டியதாக இருக்கும், இதில் அதே திரும்பிடும். அது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் அதே திரும்பிடும். இப்படி தான் பாருங்க, இவ்வளோ தான் பண்ணி பொல்லி வந்துடுச்சு, போகிறாமே பூரி மாதிரியே பொருளாக வந்துடுச்சு. இது நீங்கள் எல்லா கடையிலையும் பார்த்துருப்பீங்க, பானி பூரி கடையில் எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான்.
இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொறிச்சு எடுத்து வந்துடலாம். இதை நம்ம கலக்கி வச்சுருக்க பாணி, இந்த பேக்கர்ஸ் போர் கட்டணம் இல்லைங்களா, அதில் கலக்கி வச்சுருக்க பாணி டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இதில் எப்போவுமே காரம் எல்லாமே நார்மலான காரமாக இருக்கும், சின்ன பசங்க கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பூரி இருக்குது, வறுக்க வேண்டியது, அதை வறுத்துட்டுலாம். இப்போ எல்லா பூரியும் வருதாச்சு பாருங்கள். கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது, இந்த கிளைமேட்டுக்கு இந்த பூரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணி போட்டா சொல்ல பூரியெல்லாம் ஓட்ட போட்டா சொல்ல உருளைக்கிழங்கு வச்சிட்டோம். இது அதில் வந்து பானி ஊற்றி சாப்பிட வேண்டியதாக மாக்கி. நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு பருப்பு, கடைஞ்ச கொள்ளு பருப்பு ப்ளஸ் வந்து கொள்ளு ரசம், இது வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இது எங்கள் வீட்டில் குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வைக்கிற போல் கொள்ளு வச்சு கூட கொள்ளு ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இதே போல் பாசிப்பருப்பு கடைஞ்சது வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது இது இந்த மாதிரி பூரி வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நானும் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான இதில் ட்ரை பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.